ஓம் நமச்சிவாய போற்றி. ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியின் மலர் பாதம் போற்றி. அனைத்து சித்தர்களின் பாதம் போற்றி. ஆதி சக்தியின் பாதம் போற்றி. என ஈண்ட வாழைத்தாயின் பாதம் போற்றி. ஓம் நமச்சிவாய. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாதகங்களை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவகிரகங்களின் காரகத்துவங்களை பார்க்க போகிறோம். இந்த நவகிரகங்கள் எந்தெந்த கோள்கள் எது காரகத்துவம் வைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த 9 கோள்கள் நவகிரகங்கள்லேயே இந்த 9 வேத்தோட காரகத்துவம் தான் நம்ம பூமியில் இருக்க அத்தனை ஆக்டிவிட்டீஸுமே. இப்போ எல்லா செயல்களுமே அந்த 9 வேத்து காரகத்துக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த எந்தெந்த செயல்களை யார் யார் காரகத்துவத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு யார் அதிபதினு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சூரியனையும் சந்திரனையும் பற்றியும் பார்க்க மாட்டோம். ரெண்டு பேர்த்த மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வருவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவான் தான் வந்து நம்ம ஜோதிடத்திலே சூரிய பகவான் தான் முதன்மையானவர். இப்போ நவகிரகங்களிலே அவர் தான் முதன்மையானவர்னு சொல்லணும். ஏன்னா சூரிய குடும்பம் சூரியனை தான் எல்லா கோள்களும் சுற்றி வருது. அப்போ சூரியன் தான் முதன்மையானவர். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் அனைத்துக்குமே இவர் தான் ஆத்மாவாக விளங்குகிறார். இப்போ அசைகிற பொருள்களுக்கும் அசையாத பொருள்களுக்கும் இவர் தான் ஆத்மாவாக விளங்குறார். இப்போ அசைகிற பொருள்னா நம்ம மனிதர்களை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம உயிருள்ள ஜீவன்களை அலையிறது இல்லை, அந்த ஜீவன்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம் நம்மளை எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு சூரியனோட இயக்கம் நம்மளுக்கு இல்லைன்னு வைங்க, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அது மெயின் புள்ளி அவர் தான். அப்போ அவர் தான் அதை ஆத்மாவாக அவர் செயல்படுறாரு. உங்களுக்கு சூரியன் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, சூரியன் நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது. அதில் ஹீட்டு நம்ம உடம்புல சரியான அளவில் இருக்கணும். குளிர்ச்சியும் எல்லாமே நம்ம உடம்புல சரியான அளவு இருக்கணும். அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ சூரியன் வந்து ஹீட்டு வந்து நம்ம உடம்பு இயக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஹீட்டு. அப்போ அந்த சூரியன் வந்து நம்மளுக்கு அந்த ஹீட்டும் தேவைப்படுது. அப்போ எப்படி சொல்கிறது, அசையாத பொருட்கள் அதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தாவரங்களை எடுத்துக்கோங்க. தாவரங்கள் வந்து வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக சூரியன் தேவை. சூரிய ஒளிச்சேர்க்கை நடத்தணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக சூரியன் தேவை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நிழலான இடத்துல போட்டு பாருங்கள், எந்த ஒரு செடியுமே வளராது. ஒரு மரத்துக்கடியில் பாருங்கள், அதிகமான செடி வளராது. சூரிய ஒளி பட்டால் தான் செடிக்கு வளர்ச்சியே இருக்கும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற அசையும் பொருட்கள்னால் நம்ம நம்மளுக்கும் சூரியன் ஆத்மாவாக இருக்காரு, அசையாத பொருட்களான தாவரங்களுக்கும் அவர் ஆத்மாவாக இருக்காரு. இப்போ இந்த ரெண்டு பேத்துக்குமே அவர் தான் ஆத்மாவாக இருக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இவரோட காரகத்துவத்தை பார்ப்போம். இது வந்து அடுத்து வந்து ஜோதிடத்தில் இவரை வந்து பித்ருகாரகன்னு வர்ணிக்கிறாங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பித்ருகாரகன். பித்ருன்னா தகப்பனை குறிக்கும். தகப்பனை குறிக்கக்கூடிய சொல் தான் பித்ரு. அப்போ அந்த பித்ரு வந்து நம்ம எல்லாத்துக்கும் இவர் தகப்பனாக இருக்கார். ஜோதிடத்தில் இவர் தான் தகப்பனாக இருக்கார் எல்லாத்துக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, நம்ம பூமிக்கு வந்து சூரியன் அப்பா சந்திரன் அம்மாவாக எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் வந்து பகலில் வரும், பகலில் பாருங்கள் எல்லாம் பரபரப்பாக இருப்போம், நைட்டில் எல்லாம் சோர்ந்து போய் அமைதியாக இருப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறோம்னா, சூரியன் வந்து காலையில் வருது பரபரப்பாக இருக்கும்ல. இப்போ அதே மாதிரி அப்பா சூரியன், அப்பா வந்து பாருங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டா, இது போயிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டே கிளம்பிட்டே படிக்கலையே அப்படி இப்படின்னு உங்களை செட்டாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி செட்டாக பிடிச்சிக்கிட்டே வருவார். ஆனால் அம்மா பாருங்கள், ஏதாவது கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பேசினாலும் என்ன ஆரம்பம், உங்களுக்கு அமைதியாக தான், ஒரு அன்பாக உங்களை ஒரு அமைதி நிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நைட் ஆகிட்டில் எல்லாமே ஒரு சாந்தமாயிடுறோம்ல வேலையெல்லாம் விட்டுட்டு. அப்போ அந்த நைட்டு வந்து சந்திரனை அம்மாவை குறிக்கக்கூடியது. அப்போ அதான் மாதா பிதா குரு. அப்போ அந்த பிதாங்கிறது தான் பித்ரு. அப்போ பித்ருங்கிறது வந்து தந்தை தாய் அடுத்து குரு, அதுக்கடுத்து தான் கடவுளுக்கே போகும். அப்போ இவரை வந்து தந்தையாக வர்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா. அடுத்து இவங்களோட காரகத்துவம் பார்ப்போம். காரகத்துவம் வந்துன்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரியனோட காரகத்துவம் சுயநிலை. ஃபஸ்ட்டு காரகத்துவம் சுயநிலை. சுயநிலைன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சுயநிலைனா ஒருத்தன் ஏண்டா ஒரு சுயநிலையில் தான் இருக்கியா, ஏன்டா அப்படி லூசு பயிலாட்டம் நடந்துக்கிற, அப்படி இப்படின்னா ஒருத்தர் திட்டம்னு வைங்க, ஏதாவது சம்மந்தமில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவனை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவனுக்கு இந்த மாதிரி தான் இருப்பானே, ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பான். அவனுக்கு சம்மந்தமே இல்லாத சில வேலைகள்லாம் செய்வேன். அப்போ கேட்பான் பாருங்க, ஏன்னா சுயநிலவில் தான் இருக்கியா இல்லை எதுவும். அப்போ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரும் சூரிய பகவான் தான். அடுத்து சுய ஒழுக்கம். இப்போ நம்மளோட ஒழுக்கம் இருக்குல்ல, நம்ம இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறோம், நம்மளுக்குள்ளே ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இந்த செயலை செய்யணும், செய்யக்கூடாது, தப்பான செயல்களை செய்யவே கூடாது, கரெக்டான, அப்போ இதுக்கு கரெக்டான நல்ல காரியங்களை மட்டும் செய்யணும், நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை குறிக்கக்கூடியவரும் சூரிய பகவான் தான். அடுத்து செல்வாக்கு. அப்போ எப்படி சொல்கிறது, செல்வாக்கு
செல்வாக்கு வந்து இவரை தான் குறிக்கும். இப்போ செல்வாக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, உங்கள் பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக இவர் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா தான் அந்த சொல்வாக்கும் உங்களுக்கு நல்லா பலிதமாகும். அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போ இந்த பேச்சாளர்கள் வந்து அவங்க பேச்சுக்கு எல்லாம் மயங்கிறது அந்த மாதிரி, அந்த செல்வாக்குங்கிறது அது மாதிரி தான். சொல்வாக்கும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார், செல்வாக்கும் இவருக்கு தான் வரும். இப்போ செல்வாக்குன்னா என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, ஸ்டேட்டஸ்னா செல்வாக்குன்னா. இப்போ செல்வாக்கு உள்ளால்னா உன்னை வந்து நீ ஒரு ஊரில் இருக்க, உனக்கு வந்து உங்கள் ஊரில் பெரிய ஒரு அரசியல்வாதியை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், எம்பியை தெரியும், இல்லை முதலமைச்சரே உனக்கு தெரியுதுன்னு வச்சுக்க. ஏ அவன் செல்வாக்கான உள்ள ஆளுப்பா, அவன்கிட்ட வச்சுக்காதீங்க, அவனுக்கு அந்த அரசியல்வாதிகள்லாம் தெரியும், அவன் அவன்கிட்ட வச்சுக்கிட்ட பிரச்சனை பண்ண. அந்த செல்வாக்கையும் அவர் தான் குறிப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கௌரவம், அதுவும் சூரிய பகவான் காரகோதம் வைக்கிறது. கௌரவம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குங்களே, இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்குன்னு காரு பங்களா, ஒரு அதிகாரியாக இருப்பீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. இப்போ எப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட உதவின்னு போனால் அவர் கேட்டுருவார். ஒரு கஷ்டம்னு போய் அவர்கிட்ட போய் நின்னோம்னா பண கஷ்டமாக இருந்தாலும் உதவுவார், மன கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புவார். அப்படிங்கிறது உங்களுக்குன்னு இருக்கிற கௌரவம். உங்களை இழிவுபடுத்தி பேசுறது அந்த மாதிரி இருக்கிறது அங்கே கௌரவம். அப்போ உங்களை எப்படி சொல்கிறதுனா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து நல்லா உட்காந்துருக்காருன்னா உங்களுக்கு கௌரவமான வேலைகள் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும், ஒரு கௌரவமான செயல்கள் கிடைக்கும். அதே வந்து ஜாதகம் உங்கள் இதில் கெட்டு போயிட்டாங்கன்னா எல்லோரும் உங்களை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி வரும், உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படும். அப்போ இது வந்து சூரியன் கையில் தான் இருக்குது, அது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறத பொறுத்து தான். அடுத்து வந்து அந்தஸ்து. இப்போ அந்தஸ்துனா நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ ஐஎஃப்எஸ்ஸோ இல்லை கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஏதோ ஒன்றும் இல்லை, ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய அரசியல்வாதியோ, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அந்தஸ்து, ஒரு பதவியில் இருக்கீங்க. அந்த ஒரு நல்ல பதவியில் பேர் சொல்லக்கூடிய பதவி. இப்போ எல்லாருமே ஒரு பதவி தான், எல்லா இடத்துலையுமே எல்லாருமே வேலை செய்வாங்க, எல்லோரும் ஒரு பதவியில் தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி, 4 பேர் பார்த்தா மதிக்கக்கூடிய பதவியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கும் சூரிய பகவானோட இதுதான். உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் உட்கார முடியும். அடுத்து வீரம், இது உங்களுக்கு தெரியும் வீரம்னா என்னன்னு தெரியும். ஒரு வீரமாக இருக்கிறதும் சூரிய பகவான் தான் காரகத்துவம் வைக்கிறார். அடுத்து பராக்கிரமம், அதுக்கும் சூரிய பகவான் தான் காரகத்துவம் வைக்கிறார். அடுத்து சரீர சுகம், சரீர சுகம்னா உங்களுக்கு தெரியும் உடல் தேவைகள், அந்த சுகங்கள் சரீர சுகங்கள், அதுக்கும் சூரிய பகவான் காரகத்துவம் வைக்கிறார். அடுத்து நன்னடத்தை, அப்போனா உங்களோட நடத்தை, ஒரு இடத்துல எப்படி ஒரு வெளியே போய் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, வேலை செய்கிற இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இதை நம்ம ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிறத டிசைட் பண்ணுறவரும் சூரிய பகவான் தான். இப்போ இவரோட காரகத்துவங்களை அப்புறம் உங்களுக்கு சொன்னேன், இப்போ நான் விளக்கத்தோடு சொன்னால கொத கொதன்னு உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். இப்போ வரிசையாக சொல்கிறேன், சுயநிலை, சுய ஒழுக்கம், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து, வீரம், பராக்கிரமம், சரீர சுகம், நன்னடத்தை, இதுக்கு எல்லாம் காரகத்துவம் சூரிய பகவான் தான் வைக்கிறாரு. இந்த இது இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னா சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும். அதே சூரியன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் இதுக்கெல்லாம் பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவரோட காரகத்துவம் இது தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவர் அதிபதியாக எதுக்கு இருக்கிறாருன்னா கண், கண்ணுக்கு இருக்கிறாரு. அடுத்து ஒளி, உஷ்ணம், அரசு ஆதரவு. அப்போ கண்ணுனா அங்கே கண் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒளினா சூரிய ஒளி, அந்த அவரோட ஒளி தான் ஆதிக்கம். அப்போ அவர் அதிபதியாக இருக்கார், அந்த ஒளி அவர் தானே, சூரிய ஒளி தானே ஃபுல் பக்கமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம், உடம்புல வந்து ஹீட்டு அதிகமான சந்திர சூரியன் ராசியில் பார்த்தவங்களுக்கு உடம்பு ஹீட்டாக தான் இருக்கும். அந்த நீர் ராசி நெருப்பு ராசிலாம் இருக்குது, நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடம்பு ஹீட்டாக இருக்கும், சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கப்பையும் அந்த மாதிரி உஷ்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த உஷ்ணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செரிமான மண்டலத்தை கூட அந்த இது ஹீட்டு தான் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நல்லா செமிச்சு கரெக்டாக பாத்ரூம் போகணுன்னாக்க உங்களுக்கு செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யணும். செரிமான மண்டலத்தை இயக்கிறது சூரியனால் தான் அது இயங்கும். எப்படி சொல்கிறதுனா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பசிக்கிறதே இல்லை, ஒரு நேரம் தான் சாப்பிட்றீங்க, கம்முன்னு இருக்கீங்க. ஆனால் பகலில் 3 வேளை பசிக்குது நல்லா தெரியுதுங்களா, அது நம்ம பழக்கி வச்சுருக்கோங்கிறது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்றீங்க, 9 மணிக்கு சாப்பிட்றோம், 11 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பசி திருப்பி எடுத்துருது தெரியுதுங்களா, 11 மணிக்கு திருப்பி டீ சாப்பிட்றோம், உங்களுக்கு பகல் கும்பணும் தான் ஏன் சாப்பிட்ற. அப்போ அதே நீங்கள் நைட்டில் 10 மணிக்கு சாப்பிடுங்க, ஒரு 9 மணிக்கு சாப்பிடுங்க, திருப்பி 10 மணிக்கு டீ குடிக்கணும், உங்களுக்கு பகர் மந்தன் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த செரிமான சிஸ்டத்தை அவர் தான் கண்ட்ரோல் பண்ண, அந்த ஹீட்டு அவர் தான் செரிமான சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அரசு ஆதரவு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்திரன் ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குது, சரி சூரியனோட ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதான் அந்த கவர்மெண்ட்டில் வந்து அரசுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். எப்படி சொல்கிறதுனா
அரசியல்வாதிகள் மூலியமா உங்களுக்கு பழக்கம் வரும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அப்புறம் எப்படி சொல்ல அரசுகிட்ட இருந்து லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரி இந்த அதெல்லாம் வந்து உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அரசு மூலியமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்ப வந்து கண், ஒளி, உஷ்ணம், அரசு ஆதரவு, இதுக்கு எல்லாமே சூரிய பகவான் காரகதுவம் வைக்கிறாரு. காரகதுவம் இதுக்கு அதிபதியா இருக்காரு இப்ப சொன்ன நாளுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து உகந்த திசை எதுன்னு பாத்துட்டீங்கன்னா, சூரிய பகவானுக்கு உகந்த திசை கிழக்கு திசை, சூரிய பகவானுக்கு உகந்தது. சூரியனுக்கு எப்படி சொல்றது, சூரிய பகவானோட உங்க அருள் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன், நீங்க இருக்கிறதுல காட்டிலும் இன்னும் ரெண்டு மொழிகள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கோம்னா வடமொழி ஒன்று கத்துக்கிட்டு அதில் நல்லா புலமை வாய்ந்தவராக இருப்பீங்க. இது வந்து சூரியன் உங்களுக்கு நல்லா வலுவாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறப்ப, சூரியனோட வலுவாக இருக்குதுன்னு என்ன, அவரோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அவர் கெட்டு போயிருக்காரா ஜாதகத்தில், அவரோட அருள் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ அவர் வளமாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி மொழிகள் அதற்கு அந்த மொழிகளுக்கு அறிவு எல்லாத்தையும் நுண்ணிப்பாக உங்களால் பிடிச்சி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இவரோட இவர் வந்து அக்னி, இவருக்கு வந்து அதிதேவதையாக இருக்குது. சூரிய பகவானுக்கு அக்னி அதிதேவதை. அடுத்து ருத்திரன் வந்து இவருக்கு பிரத்யாதி தேவதையா இருக்காரு. அடுத்து இவருக்கு உகந்த மாணிக்கம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா, இவருக்கு மாணிக்கம் தான் உகந்தது. இந்த ரத்தனம் இவருக்கு உகந்ததுன்னு பாத்துட்டீங்கன்னா, சூரிய பகவானுக்கு உகந்த ரத்தினம் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம். அடுத்து வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த சாயா தேவியும் உஷா தேவியும் இவருக்கு மனைவிகள்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. இந்த கோயில் வந்து சூரியனார் கோயில்ல வந்து இவங்க அங்கிருந்து அருள் பாலிக்கிறாங்க. நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கதான் போகணும் அவங்களுக்கு பாக்குறதுக்கு. அடுத்து இவரோட வாகனம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு சக்கர தேர்ல 7 குதிரையை பூட்டி வானுவ மண்டலத்தை சுத்தக்கூடியவர் அது உங்களுக்கு. இதுதான் சூரியனோட காரகத்துவமும், அவர் வச்சிருக்கிற காரகத்துவம், அவரோட பண்புகள், அவருக்கு பிடிச்ச திசை, அவரோட அக்னி வந்து அவருக்கு இது, அடுத்து ருத்திரன், அடுத்து மாணிக்கம், இதெல்லாம் வந்து அவருக்கு உகந்தது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சந்திரன். சந்திரன் பார்த்துட்டிங்கன்னா மனதிற்கு அதிபதி. இப்போ சந்திரனை பார்த்துட்டிங்கன்னா நம்ம மனசை கண்ட்ரோல், மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரே சந்திர பகவான் தான். அப்போ மனதிற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, உடலுக்கும் அவர் தான் காரகத்துவம் வைக்கிறார். இந்த உடம்புக்கு காரகத்துவம் அவர் தான் வைக்கிறார். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த உடம்பே பெண்ணால் உருவாக்கப்பட்டது தானே, உடம்பு பெண்ணால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உடம்பு. அப்போ அண்டமும் பெண்ணால் உருவாக்கப்பட்டது தான், இந்த பிண்டமும் பெண்ணால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த உடம்புக்கு சந்திரனை வந்து பெண்ணாக தான் வர்ணிக்கிறோம். அது நட்சத்திரங்களில் போகிறப்ப தான் அது ஆண் மாதிரி கொண்டு வருவாங்க, நம்ம அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம நட்சத்திர சந்திரனை வந்து சூரியன் அப்பான்னு சொல்லியிருக்கோம், சந்திரன் அம்மான்னு சொல்லியிருக்கோம். அப்போ இவர் வந்து என்னன்னா, இந்த உடலுக்கு காரகத்துவம் வைக்கிறார், இந்த உடம்புக்கே அவர் தான் காரகத்துவம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம மனசையும் இந்த உடம்பையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, காரகத்துவம் வைக்கிறார். இப்போ எப்படி சொல்கிறதுனா, சரீர பலம், சரீரம்னா உடம்பு பலம், அப்புறம் மனோபலம், சரீர பலமும் மனோபலமும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ இது ரெண்டுமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாததுன்னே வைங்க. இவங்க ரெண்டு, இந்த ரெண்டு செயல்களுமே மனிதன் ஒரு மேன்மை நிலை அடைக்கிறதுக்கு ரெண்டுமே ஒரு முக்கியமான தேவை. எப்படி சொன்னால், சரீர பலம், இப்போ சரீர பலம்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த துறையில் போய் ஜெயிக்கணும்னாலும் உடம்பு ஃபஸ்ட் நல்லா இருக்கணுமே. உங்கள் உடம்புலேயே சீக்கோ ஏதோ ஒரு நோயோ ஏதோ ஒன்று இருக்கிறப்ப உங்களால் எங்கே போய் எதை நின்று ஜெயிச்சிட முடியும்? அப்போ அந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு அவரோட பலம் தேவை உங்களுக்கு. சந்திரனோட பலம் தான் உடம்பு நல்லா திடமாக இருக்கும். திடமானால் நீங்கள் வந்து சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு நல்லா மசில்ஸ்லாம் பெருசாக வச்சுக்கணும், அதுக்கு பேர் கிடையாது. நீங்கள் ஒல்லியாகவே இருக்கட்டும், ஆனால் உங்கள் உடம்பு திடமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த நோயும் இல்லாமல் அவன் செய்ய வேண்டிய வேலையை காட்டிலையும் இப்போ உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சிருக்கவன் செய்கிறத காட்டிலையும் 10% நீ சேர்த்தே வேலை செய்வ, அது பேர் தான் சரீர பலங்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை. உடம்பு நல்லா சரீரம் பலமாக இருக்கா, எந்த நோய் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கிறது அடுத்து. அடுத்து மூளை. அப்போ மூளை வந்து அதுதான் மனோபலம். மனோபலம் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, மனோபலம் ஒருத்தனுக்கு இல்லைன்னு வைங்க, அவன் லைஃப்ல பெருசா எதையுமே அச்சீவ் பண்ணிட முடியாது. உங்களுக்கு ஒன்று, நீங்க ஒன்று ஆசைப்படணும், ஆசைப்படுறது என்ன, திங்க் பண்றது தானே. நீங்க ஒன்று திங்க் பண்ணி இதை செய்யணும்னு திங்க் பண்றீங்க, அதை நோக்கி பயணிக்கிறீங்க, கடைசி வரைக்கும் விடாம அந்த முயற்சியில எடுக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மனசை வந்து நீங்க இது மேல வச்சிட்டீங்க, அதை நிறைவேற்றி ஆகணும், அதை அடைஞ்சே ஆகணும், அந்த வேலைக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டா உழைச்சு போனாதான் லைஃப்ல ஜெயிச்சு அதை வர முடியும்.
அதே உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வைங்க, ஒரு செயலை செய்ய போகிறோம், அந்த செயலில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாட்டி நீங்கள் பாதி தோற்ற மாதிரி. வந்தால் வருது போனால் போதுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு எஃபெக்ட் போடுவீங்க, அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எந்த ஒரு பெரிய வேலையுமே நம்ம அதுக்கு பெருசாக, ஏன்னா உங்களுக்கு வந்தால் வருது போனால் போதுங்கிறப்போ ஒரு அசால்ட்டு தனிமையாக அதை நம்ம பெரிய ஹார்ட் ஒர்க்கே அதுக்கு பண்ண மாட்டோம் அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யறதுக்காக. அப்படிங்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு அது மிகப்பெரிய தோல்வியில் தான் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு மேலே அது அதுவாக கிடைக்குதுங்கிறப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் இருக்கிறப்ப அது அதுவாக நடக்கும். அதவே நம்ம எல்லா நாளும் நினைக்க முடியாது. ஒரு நாள் எதிர்வாராம அதுவா கைக்கு காசு தேடி வந்துருச்சுங்கிறதுனால எல்லா நாளும் வீட்டில் உட்காந்து கையில காசு தேடி வந்துருமா? அது வாய்ப்பு இல்லை தானே. அப்ப இந்த மனோபலம் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவும் இழுத்துட்டு போகக்கூடாது, பாசிட்டிவாக உங்களுக்கு எப்பயுமே மெயின் இருக்கணும். அப்போ அதுதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவன் காரு பங்களா இடம் கிடம் எல்லாமே லேண்டு கிண்டு எல்லாமே வச்சிருக்கான். ஆனால் ஒரு நாள் அவனை விட்டு எல்லாமே போயிடுது. அப்போ எல்லாமே போனதுங்கிறப்ப அவன் ஒரு நாள் உட்காந்து அடுத்த நாள் என்ன பண்ணுற, எல்லாமே அவனை விட்டு போன இன்னைக்கு சாயங்காலம் அவன் மூளை சொல்லுது, என்ன போனால் என்ன, நான் சந்தோஷமாக தான்டா இருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏய் எனக்கு என்ன திருப்பி நான் சம்பாரிச்சுக்கினேன் அப்படின்னு அவன் மூளை சொல்லிடுச்சுன்னா இவ்வளோதையும் இழந்தவனுக்கு அது கவலையாகவே தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே உங்கள் மூளை உங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் மூளையை இயக்குறீங்களா, மூளை உங்களை இயக்குதா? இதெல்லாம் நம்ம ஞானம் பேசுகிறப்போ வருவோம், அதில் தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் உங்களுக்கு பேசணும். இது நம்ம இதை தான் பார்க்கணும். என்ன அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஆனால் அந்த மூளை வந்து உங்களுக்கு சொல்லணும், ஏ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா, சரி பண்ண சரிடா, அதெல்லாம் இது எப்படி சொல்கிறது, சம்பாரிச்சுக்கோம்டா, ஒன்றும் பிரச்சனைடா அப்படின்னு உங்கள் மூளை சொல்லிடுச்சுன்னா அந்த செகண்டே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இழிவான இடத்துக்கோ ஒரு இழிவான செயலில் உங்களை நோக்கி நடக்குதோ, அசிங்கம் அவமானம் துன்பம் எந்த இதுக்குள்ளே போனாலும் உங்கள் மூளை உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வைங்க, பூரா போயிலும் உன்னை கெட்ட வார்த்தையிலே திட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் உன் மூளை அவனெல்லாம் கண்டுக்கவாதான், நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்யா அப்படின்னா நீ அப்போ சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். அப்போ உன் இன்ப துன்பங்களையும் நீ எடுக்கிற முயற்சிகளை வெற்றி அடையவும் இந்த சொசைட்டியில் நீ எதையுமே கண்டுக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி பயணித்து போகிறவும் இந்த மனோபலம் மிக மிக அவசியம். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் தான், எப்படி சொல்கிறது, இது காரத்துவம் வைக்கிறவர் தான் சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ஜாதகத்தில் வந்து சந்திரன் வச்சு ஒரு பலன் சொல்லணும்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு வைங்க, இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுக்கிறோம், ஜாதகத்தில் எடுத்து வச்சுட்டு எந்த ஒரு நல்ல பலனுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சந்திரனை வச்சு பலன் சொல்லலாம். இப்போ அதுக்கு தான் ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, விதி கெட்டால் மதியை பாரு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, விதினா என்ன, விதி கெட்டால் மதியை பாருங்கிறாங்க, இது ஒரு பழமொழி தான். இப்போ விதி கெட்டுச்சுன்னா என்ன, உங்களோட ஜாதகம் தானே விதி, அதுதான் நடக்கும். உங்கள் தலையெழுத்துன்னு நீங்கள் சொல்லுவாங்க, இங்கே ரொம்ப லூஸ் போயிருது, தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் ஜாதகத்தில் என்ன எழுதிருக்கோ அதான் நடக்க போகுது. இப்போ இது இது நடக்குன்னு எழுதியிருக்கோ அது இது அப்பப்போ நடக்குது, இந்த தசாபத்தில் இது நடக்குது, அது உன்னை ஒரு இடத்துல தூக்கி வைக்குது, ஒரு இடத்துல தள்ளி விடுது. இதை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாழை பழகலைன்னு வச்சுக்கோங்க, தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் வைக்கும், திருப்பி கொண்டு போய் தெருவில் தள்ளி விட்டு போயிடும். உச்சத்தில் இருக்கப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தெருவில் உட்காந்துருக்கப்போ அழுக வேண்டியது. அப்போ அது உச்சத்தில் வச்சாலும் சரி தெருவில் வச்சாலும் சரி நான் நானாகவே இருக்கேன் சரி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் புத்திசாலி. ஆனால் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டும் தெருவில் இருக்கப்போ அழுதானே வச்சுக்கேன், அவனோட முட்டாளிங்க வேறு ஒன்றும் இல்லை. அவன் ஜாதகத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த ஜாதகத்தில் லக்ன சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரோ அதை நீங்கள் லக்ன மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த லக் சந்திரனை லக்னமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் சொன்னால் அதில் அவருக்கு ஒரு நல்ல பலன் வர மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் சொல்லலாம். இன்னொரு விதியும் இருக்கு இந்த ஜாதகத்தை, ஜாதகம் கணிக்கிறதுல நிறையா விதிகள் இருக்குது, அதை நம்ம பிறகு பற வழியில் அப்படியே பார்ப்போம். அடுத்து சந்திரன் எது எதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். சந்திரன் வந்து மத்ருக்காரகன், இப்போ சந்திரன் வந்து மத்ருக்காரகன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சூரியன் இந்த பித்ருக்காரகன், சந்திரன் வந்து மத்ருக்காரகன். அவர் வந்து அப்பா, இவர் வந்து அம்மா. இவர் இவர் எதோட தாயை குறிக்கும், மத்ருக்காரகன்னா தாயை குறிக்கும். இவர் வந்து எது எது எதுக்கெல்லாம் அதிபதி ஆகிறாருன்னு பாருங்க, கடற்பயணம், கடல் பயணம் போய் நீ கடற் தாண்டியும் திரவியம் தேடுன்னு ஒரு இது வரும் பாருங்க, அது மாதிரி கடல் தாண்டி நீ போய் பணம் சம்பாரிச்சிட்டு வர்றது, கடல் தாண்டி போய் ஒரு வேலையில இருந்து பெரிய சம்பாதிக்கிறது, கடல் தாண்டி போய் அந்த ஊர்ல நீ பெரிய ஒரு வசதியானவனாகிறது, அந்த ஊர்ல போயிட்டு நீ பெரிய செல்வந்தன் ஆகுறது, அங்க போய் நீ ஜெயிக்கிறது, நீ கடல் தாண்டி போய் வருமானம் வேணுங்கிற செல்வங்களை ஈட்டிட்டு வரணும்னாலும் இந்த சந்திர பகவானோட ஆதிக்கம் உனக்கு தேவை. அவரும் ஜாதகத்துல நல்லா இருக்கணும், அது வளர்பிறை சந்திரனா இருக்கணும், நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும், தேய்பிறை சந்திரனா தான், அதே நீ போற பக்கம் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிருவா. அப்ப சந்திரன் கெட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா போயிடும். ஆனா இவரோட காரகத்துவம், இவர் நல்லா இருந்தா இது நல்லாதான் இருக்கும், இவர் கெட்டு போயிட்டாலும் நம்ம சொல்றோம்ல அந்த காரகத்துவம் சொல்றோம்ல, அது இவர் ஜாதகத்துல நல்லா இருந்தாரு சந்திரனை பொறுத்து வளர்பிறை தேய்பிறை இருக்கு, வளர்பிறை சந்திரன் நல்லதா பண்ணுவார், தேய்பிறை சந்திரன் ரொம்ப கெடுக்கு, எப்படி சொல்றது, ரொம்ப கெடுக்காட்டியும் கெடுத்துட்டு தான் போவார், ஆனா ரொம்ப கெடுக்க மாட்டார்னு சொல்லலாம், ஏன்னா அது ஒரு தன்மை இருக்கு, அதை நம்ம தெளிவா பிரிச்சு பாக்குறப்ப பார்ப்போம். அப்ப அடுத்து பாத்துட்டீங்கன்னா ரசனை,
அப்ப இந்த கடற்பயணம் சொன்னோம்ல, அது வந்து அதுக்கப்புறம் வந்து கடற் சார்ந்த தொழில்கள், இந்த கடற்பயணத்தை முடிச்சிருவோம். கடற் சார்ந்த தொழில்கள், அப்ப கடல்ல சார்ந்து நீ இப்ப கடல்ல போய் மீன் பிடிக்கிற தொழில் இருந்து ஏகப்பட்ட தொழில் கடற் சார்ந்த தொழில்கள் இருக்கு. இதுல உனக்கு நல்ல வருமானம் வரும்னா அதை நீ ஈட்டணும், சம்பாதிக்கணும். அதுல உனக்கு வாழ்க்கை உனக்கு ஜம்முன்னு அதுல சம்பாரிச்சு போகுதுன்னா இந்த சந்திரனோட ஆதிக்கம் உனக்கு தேவை. அப்ப அந்த கடற் சார்ந்த என்ன, தண்ணிக்கு அவர் தான் அதிபதி, நீருக்கு சந்திரன் தான் அதிபதி, அதிபதியா வருவார். அவர் கண்ட்ரோல் தான் நீரும் வரும். அப்ப அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, அதுல உனக்கு வரணும்னா அவர் உன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்ப அந்த கடற்பயணம் கடற் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரசனை. இப்ப இந்த கடக சந்திரன் வந்து ரசனைக்கு உரிய ஆள், எதனையுமே கற்பனை திரை அதிகமா இருக்கும். சந்திரன் இருக்கவங்களுக்கு கற்பனை திரை அதிகமா இருக்கும். அப்ப உடனே மூளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அப்ப கற்பனை திரை அதிகமா இருக்கும், அந்த ரசனைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ரொம்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப ஒரு சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டுறாருன்னு வைங்க, எல்லாரும் ஒரு ஸ்டைல வீடு கட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் எவனுமே பார்த்துருக்க மாதிரி ஒரு புறா யோசித்து அந்த மாதிரி வீடு கட்டியிருப்பாரு. அதை நம்ம பாக்குறப்பே சொல்லுவோம், அடே அப்பா நல்லா ரசிச்சு ரசனையா கட்டியிருக்கானே அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் அதிபதி இவர் தான். இப்ப ஒரு டைரக்டரா இருக்காருன்னே வைங்க, அவரு எவனுமே இது வரைக்கும் இந்த மாதிரி படம் எடுத்துருக்க கூடாது, அந்த மாதிரி தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்ப அந்த மாதிரி இவன் ஒரு ரசனையா புதுசா பண்ணணும்னு நினைப்பேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா, இதுல இவன் இருக்கிறவன் இப்ப ஒரு ரசனையா இந்த சந்திரன் ஆதிக்கம் உள்ள இருக்க ஒரு கடக லக்னக்காரங்களை பேசிக்க பாத்துட்டீங்கன்னா, இல்ல சந்திரன் லக்னத்துல இருக்க ஆளுகளை பேசிக்க பாத்தீங்கன்னா, அவங்க உடம்பு எப்படி சொல்றது, அவங்க போடுற துணி, சீவுற சீவல், இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா யார் மாதிரியுமே கூட நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கணும். போகிற ட்ரெஸ்ஸு, அவனை பார்த்தாலே துண்டாக தெரியும், அவன் நடக்கிறதும் ஒரு ஸ்டைலாக நடக்கணும்னு நினைப்பேன். எல்லாத்துலேயுமே ஒரு அது ரசனை மூளையை கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய சந்திரன். இவன் எந்த செயலும் செய்யறதுக்கு முன்னாடியுமே ஒரு இடம் யோசிப்பேன், பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் சும்மா அந்த சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கவனை மட்டும் சும்மா இருக்கான் நினச்சிடாதீங்க, அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய முட்டாள்தனம். அவன் எப்படி சொல்கிறான், அவன் தூங்குற நேரத்தை தவிர அவன் மூளை 24 நேரமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் தூங்குற நேரத்தை தவிர மித்த நேரம் ஃபுல்லாக அவன் மூளை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட எழுதுறான், படிக்கிறான், வேலை செய்யறான், காலு எப்படி சொல்கிறது, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒர்க் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கான், இவன் மூளை சம்மந்தமே இல்லாம ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி யோசனை, அப்ப அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆளுங்க வந்து தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தனக்கு தானே யோசிச்சுக்கிறோம், அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுதான் ரசனைன்னு சொல்ல வர்றது. அப்ப இது சந்திரன் ஆதிக்கிறதுனால உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா அறிவு, இது அறிவுங்கிறது மூளைதானே. இப்ப அறிவுங்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து படிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, எப்படி சொல்றது, படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையான அறிவு, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, படிச்சு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து இதே சந்திரன் நல்லா பலமாவோ அது கூட கேதுவோ குருவோ சேர்ந்தாங்கன்னு வைங்களே, ஞானம்லாம் அதுவாகவே வரும். ஞானங்கிறது என்னங்கிறது, இந்த உலக அறிவுகளை தெரிஞ்சுக்கிறது ஞானம், அண்டவங்க அண்டபிண்டங்களை பார்த்தினா ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய ஞானம், வேற ஒன்றும் கிடையாது. அண்டபிண்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ அவ்வளோதான் பெரிய மிகப்பெரிய ஞானி. அப்போ அறிவு இதுவும் வந்து அந்த மூளைக்கு சம்மந்தப்பட்டதில் வரும். ஆனந்தம், அப்போ நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனந்தத்தையும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ ஆனந்தங்கிறது என்னென்னா சந்தோஷம், சந்தோஷத்தையும் இவர் தான், இவர் கையில் தான், இவர் தான் காரகத்துவம் வைக்கிறாருன்னா. அப்போ சந்தோஷம்னா உங்களுக்கு நல்லா பாருங்க, மிகப்பெரிய உங்களுக்கு கஷ்டம் வருது, அதை நீங்கள் எப்படி உங்கள் மூளை தானே நீங்கள் நினச்சி எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல, எல்லாமே உங்களுக்கு கையை விட்டு போச்சு. ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், எல்லாமே உங்க கையை விட்டு போச்சு, போனால் போயிட்டு போது நான் சந்தோஷமாக தான்டா இருக்கேன், அது எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே தேர்த்திக்கிட்டு உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லுதில்ல, இதை சொன்னால் நீங்கள் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த ஆனந்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தான், எந்த சூழ்நிலையும் உன்னை நீ சந்தோஷமா வச்சுக்க தெரியுங்கிறது ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. உன் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் வந்து போகும், எந்தையும் சமமா பார்த்துட்டு நீ ஆனந்தமா இருந்து பழகிக்க, உன்னாங்க உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ ஆனந்தமா இருந்து பழகிக்க. அப்ப அந்த ஆனந்தத்தை குறிக்கக்கூடியது அது, உன்கிட்ட இருக்கிறத சந்தோஷமா வச்சுக்க. அப்ப எப்படி சொல்ற, சந்திரன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாதல் ஜாதகத்துல எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. இப்ப எப்படி சந்திரன் உங்க ஜாதகத்துல நல்ல வலுவா இருக்கிற பட்சத்துல நீங்க பிச்சையே எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா உங்க மனசை வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன், ஒரு நாளைக்கு எனக்கு பிச்சையே 200 ரூபாய் கிடைச்சிருக்கேன், ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்றேன், 100 ரூபாய் கைக்கு செலவுக்கு வச்சிருக்கேன். அப்ப இது சராசரியான வாழ்க்கையோட ஒப்பிட்டுக்கோங்க, நான் இதுல சந்தோஷமா தான்டா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லடா போட, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற எண்ணம் உங்க மூளை அடிக்கடி உங்களுக்கு சொல்லும். நீங்க மனிதனுக்கு பாக்குறது மேல எல்லாம் ஆசை வரும், அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அதை ஞானம் பேசுறப்ப பேசுவோம், அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. பாக்குறது மேல எல்லாம் இவனுக்கு ஆசை வரும், அப்ப அது மாதிரி எல்லாம் இவன் போய் அடையணும்னு நினைப்பேன். அப்ப இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சந்திரனுக்கு இருக்கப்ப, அந்த சந்திரனுக்கு இருக்கப்ப நீ செய்யறதும் தப்பா ரைட்டா, நீ இது போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மூளை அடிக்கடி உனக்கு சொல்லும். நம்ம அந்த மூளை சொல்றதுதான் கேட்கறதே இல்லையா, மூளைக்கு நம்மளா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
மூளையை காட்டிலும் சிறந்த குருங்க எதுவுமே கிடையாது. நம்ம அடுத்து பிறகு அடுத்து புகழ். நீங்க ஒரு பெரிய புகழ் வாய்ந்த புகழ்னா என்ன, பட்டம் பதவி, ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ், கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலைக்கு போறது, ஒரு அரசியல்வாதியோ ஒரு எம்பியோ, அந்த மாதிரி புகழுக்கு நீங்க போறதுனால அதுக்கும் இவர் தான் காரகத்துவம் வைக்கிறார். அழகு, அழகுக்கும் சந்திர பகவான் தான் காரகத்துவம் வைக்கிறார். இப்ப அழகுன்னா எதை சொல்றதுன்னா, பெண்களை வந்து பேசிக்காக அழகா தானே இருப்பாங்க. அப்ப அந்த அழகு சந்திரன் வந்து பெண், அவர் தான் அழகுக்கு அதிபதியா வச்சு அழகு அவர் தான் காரகத்துவம் வைக்கிறாரு. அப்ப அந்த அழகுனா வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, கடக லக்னத்துல இல்ல சந்திரன் அவங்க ஜாதகத்துல வலுவா இருக்கு, அவங்க லக்னத்துல இருக்க ஆளுகளுக்கு ஆண்களா இருக்காங்கன்னு வைங்க. கடக லக்ன ஆண்களை பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவானவர்களா இருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா, அவங்க கிட்ட ரொம்ப தாய்மை பண்புகள் நிறைய இருக்கும். நீங்க தாய்மை பண்புகள் நிறைய இருக்குன்னா இப்படி போட்டு குழப்பிக்க வேணாம், நம்ம திருநங்கை மாதிரிலாம் அப்படி போட்டு நீங்க குழப்பிட வேணாம். இவங்க அதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. இவங்க வந்து என்னன்னா அது வேற கோளோட சம்பந்தப்பட்டு வரும், சந்திரனுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது. இவங்க ஆண்களா இருப்பாங்க, ஆனா ஆண்களுக்குனே உரிய குணம் என்னது, வீரமும் ஒரு கோபமாவும் அப்படியே ஒரு ஒரு மாதிரியாவே இருப்பாங்களா ஆண்கள். பெண்கள் சாந்தமா இருப்பாங்களே, அந்த சாந்த குணம் இந்த ஆண்கள்கிட்ட இருக்கும். இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு சந்திரன் கடக லக்னத்துல பிறந்த ஒரு ஆண் வந்து வீட்டுல அவங்க அப்பாவா இருந்தாருன்னு வைங்களே, அவ்வளவு சாப்பிட்டோ ஒரு அம்மா மாதிரி உங்களை கேர் பண்ணி பாத்துக்குருவாரு. பெண்கள் எப்படி எந்தெந்த இடத்துல உங்களை கேர் பண்றாங்க, எதுனாலும் ஒரு அன்பாவை பேசுறது, உங்களுக்கு நல்லது கிட்டத்தை எடுத்து சொல்றது, பொறுமையா உங்களை ஹேண்டில் பண்றது, அந்த ஒரு காரகத்துவம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். அப்ப அவங்க அழகு அழகை பத்தி தானே இப்ப நம்ம பார்க்க வரோம். அந்த அழகு வந்து என்னன்னா, இவங்க அந்த ஆணா பறந்திருக்காருன்னு வைங்க, இவர் வந்து அந்த பொம்பளைங்க மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அதிகமா விருப்பப்படுவார். எப்படி சொல்றதுன்னா, உள்ள காலில் இருந்து நெகத்துல இருந்து மண்டை முடி வரைக்குமே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து, இது இப்படி இப்படி இருக்கு, நெகை அந்த இப்படி வெட்டினா இப்படி அழகா இருக்கும், பேண்ட்டு சட்டை இப்படி போட்டா அழகா இருக்கும், தாடி இப்படி வச்சுக்கிட்டா, மீசை இப்படி வச்சுக்கிட்டா அழகா இருக்கும் அப்படின்னு, தன்னை முடி இப்படி சீவுனா நல்லா இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் தேர்ந்து தேர்ந்து. இப்போ பசங்களை பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, அதிகமான பசங்க இந்த மாதிரி இதில் ஈடுபாடு காட்ட மாட்டேன், அவன் பாட்டு எழுந்திருப்பேன், ஏதோ ஒரு பேண்ட்டை போடுவேன், அந்த மாதிரி தலையை சீவியன் போயிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த தன் மெனக்கட்டு பவுடர் அடிச்சு அப்படியே பேனல்ல ஒளி போட்டு அது இதுன்னு போட்டு இந்த பண்ற எல்லாருமே சந்திரன் ஆதிக்கத்துல உள்ளவனா இருப்பான். அப்ப அது ஒருத்தன் பண்றேங்கிறனால அவனை சந்திர ஆதிக்கம் நினைச்சு நீங்க தப்பான ஒரு மதிப்பீடு எடுத்துறாங்க. அவனுக்கு அன்னைக்கு சந்திர தசா புத்தி நடந்திருக்கப்பையும் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதனால அவன் அது கடகலக்கணும்னு சொல்லிட முடியாது இல்ல. அப்ப இந்த எப்படி சொல்றது, அழகுக்கு அவர் தான் சுகபோகமான வாழ்க்கைக்கும் அவர் தான் அதிபதி. உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கைனா உங்களுக்கு புரியும், எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கு. சுகபோகமா இருக்கீங்க, சுகமாகவும் இருக்கீங்க, போகமாகவும் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கு. இதுக்கும் சந்திர பகவான் தான் காரகத்துவம் வைக்கிறாரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்களா நான் என்னென்ன சொன்னேன்னு, நான் அதை சொல்லி சொல்லி கூடயே அதை தான் சொன்னனால உங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன சொன்னேன்னு தெளிவாக புரியாம கூட இருந்திருக்கலாம். நான் இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒன்றா சொல்றேன், அதை நல்லா மெயின்ல வச்சுக்கோங்க. கடற்பயணம், கடல் பயணம், அடுத்து ரசனை, அறிவு, ஆனந்தம், புகழ், அழகு, சுகபோகம், இதை எல்லாத்துக்குமே காரகத்துவம் சந்திர பகவான் வைக்கிறார். இப்போ அடுத்து வந்து சந்திர பகவான் எதுக்கு மெயினாக இருக்காருன்னா, இந்த முகூர்த்தம் நிச்சயிக்கிறது, இது வந்து சந்திரனை வச்சு தான் பண்ணி ஆகணும். ஜாதகத்தில் இருப்பு தசாபுத்தி இதுவும் சந்திரனை வச்சு தான் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு நம்ம இந்த ஜாதகத்தில் தசா இருப்பை பற்றி நம்ம கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா அது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாலோ அதில் தான் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த அந்த தசா புத்தி தான் வச்சு, அந்த தசை தான் உங்களுக்கு நடக்கும். அதில் வச்சு தான் அந்த தசை எப்படி சொல்கிறது, இதை இருப்பு எவ்வளோன்னு பிரிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுக்கர நீங்கள் நட்சத்திரமான பூராடத்தில் பிறக்கிறீங்க, பூராடத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க, ஒரு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறக்கிறீங்க. அப்போ மூணாம் பாதத்தில் நீங்கள் சுக்கரனோட நட்சத்திரத்தில் போராட்டத்தில் பிறக்கிறீங்க, சுக்கரனோட நட்சத்திரம் ஆயிடுது. அப்புறம் சுக்கர தசை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தசையாக வரும். அதில் ரெண்டு பாதம் தள்ளி இருக்கீங்கன்னா அது 20 வருஷம், அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு பாதம் கிட்ட கழிஞ்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு மொத்தமாக நாளையும் வச்சு ரெண்டையும் கிட்ட தள்ளிட்டு ரெண்டையும் கிட்ட தூக்குறோம்னா நம்ம மூணாம் பாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு பார்க்கணும். அப்போ மூணாம் பாதத்துக்கு மேலே போனால் ஒரு 10 வருஷம் இருப்புன்னு போடணும். அதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அந்த 20 வருஷத்துக்குள்ளே அந்த கோள்களோட தன்மைகளை வச்சும் அப்படி இப்படி தான் இந்த இருப்பு, நம்ம அந்த இருப்பை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த இருப்பு ஜாதக இருப்பு வந்து சந்திரனை வச்சு தான் கணிப்பாங்க. மெயின் சந்திரனை வச்சு, ஏன்னா சந்திரன் ஒரு ரெண்டு நாளைக்கு வருஷம் ஒரு கோளுக்கு மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இன்றைக்கி நல்ல நாள் இல்லைன்னு சொல்கிறோம்னா அப்போ நாளைக்கு நல்ல நாளாக வரணும். அப்போ நாளைக்கு எப்படி நல்ல நாள், இன்றைக்கி எப்படி கெட்ட நாள் ஆகுதுன்னா, இந்த சந்திரன் ஒரு இடத்துலையும் மாறி மாறி போகிறார்ல, இந்தந்த இடத்துல போய் இந்தந்த நட்சத்திரங்களோட சேர்றப்ப, இந்தந்த ராசியில் பயணிக்கிறப்ப அது நல்ல நாள் கெட்ட நாள், திதி, யோகம், கர்ணம் நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் அதை வச்சு தான் கணிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திருமண பொருத்தம், வாழ்க்கையில் ஒருத்தன் எதுக்காக ஜாதகத்தை எடுக்கிறானா இல்லையோ,
இதுக்காக ஜாதகத்தை எடுக்காதவன் எவனுமே இருக்க மாட்டேன். ஏன்னா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது ஒண்ணு தாய் வீட்டாரா இருக்கட்டும், இல்ல பெண் வீட்டாரா இருக்கட்டும், இல்லாட்டி ஆண் வீட்டாரா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ஜாதகத்து மேல நம்பிக்கை இருப்பாங்க. அப்ப இந்த வாழ்க்கையில இவன் ஜாதகத்துல சில பேர்லாம் வாழ்க்கையில கல்யாணத்தை அப்பதான் இவன் ராசி என்ன லக்னம் என்ன இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே, ஏன்னா ஒரு கல்யாணங்கிறது ஒரு புது உறவு, இந்த உறவு வந்து ஒரு ரெண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை தான், 20 வருஷம் தனியா வாழ்ந்தவங்கள இங்கிட்டு தனியா வாழ்ந்தவங்கள ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்க்கறதுலாம் சாதாரண பட்டியல், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போகணும்னு. அப்ப அது மிகப்பெரிய இது ஜாதக அமைப்பு இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் கடைசியில வம்பு வழக்கம் சொல்லி கொஞ்சம் பிரிச்சு விட்டு போயிடும். கடைசியில இப்போ செலவு எப்படி சொல்றது, ஒரு தடவை கல்யாணம் வாங்கி பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போற லைஃப்லாம் நல்லா இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசிபிள் இருக்கு. ஆனா நினைச்சு பாருங்க, நீங்க இன்னொருத்தர் கூட வாழ்ந்துட்டு திருப்பி இன்னொருத்தர் கூட வாழ்றப்ப நீங்க இன்னொருத்தர் திருப்பி கட்டுறவர் வந்து உங்களுக்கு நல்லவரா இருக்கணுமே, நல்ல பெண்ணா இருக்கணும், நல்லவரா இருக்கணும், அவர் ஒருவேளை குத்தி காட்டுறவரா இருக்கிட்டாருன்னு வைங்க, நீங்க ஏற்கனவே ஒருத்தன் கூட இப்படிலாம் இருந்துட்டு வந்தவன் தானடா உன் வாழ்க்கை திருப்பி, அதை விட செத்து போறத காட்டிலும் மிகப்பெரிய கொடுமை அது. இது இந்த மாதிரி இந்த கொடுமையெல்லாம் இருக்கு. அப்ப அவரோட ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுல திருப்தியா வாழ்ந்து முடிச்சு வர்றதுக்கு இந்த நவகிரகங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து சந்திரனை அடிப்படையா வச்சுதான் இது எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சந்திரனோட இது பார்ப்போம். சந்திரனுக்கு தென்கிழக்கு திசை உகந்தது. எப்படியே சந்திரனுக்கு தென்கிழக்கு, தென்கிழக்கு திசை சந்திரனுக்கு உகந்த திசை. அடுத்து சந்திரனுக்கு உகந்த நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை. இப்ப பாத்துருப்பீங்களா நிலாவை, அது ஒரு வெள்ளைனா வெளிச்ச வெள்ளைன்னு இருக்கு, அது ஒரு பால் நிறமா இருக்கும். இப்ப இந்த பாலுக்கு அதிபதியும் சந்திரன் தான். அந்த ரெண்டு நாள்ல கெட்டு போற பொருள்கள், உணவுப் பொருள்கள் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் அதுக்கு ஆதிக்கத்துல இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறாருல, அப்ப இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அது அவருக்கு 12வது இடமா மாறி, அப்ப அது கெட்டு 12வது வேறே ஸ்தானமா அதுல போய் நிக்குது. அப்ப அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருன்னா அப்ப அடிக்கடி தாவிக்கிட்டே இருக்காரு. அப்ப அடிக்கடி வேகமா போறாருன்னா அது 2-3 நாள்ல கெட்டு போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே எப்படி பாத்துட்டீங்கன்னா அது சந்திரனோட ஆதிக்கத்துல தான் இருக்கும். திருப்பி அந்த கெட்டு போகாம இருக்கணும்னா திருப்பி ஒரு கூலிங், சந்திரன் வந்து கூலிங் தான், திருப்பி அந்த கூலிங்களை பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க பாருங்க கெட்டு போகாம இருக்கிறது. சரி நம்ம அதெல்லாம் நம்ம ஞானம் பேசுறதுக்குள்ள பாத்துக்கிறோம். அடுத்து அந்த சந்திரனோட உகந்த நிறம் வெள்ளை. சந்திரனுக்கு உகந்த தலம் வந்து எது பாத்துட்டீங்கன்னா திருநள்ளாறு. திருநள்ளாறுங்கிறேன், திங்களூர் திருநள்ளாறு சனீஸ்வரன் வரும். திங்களூர் பாத்துட்டீங்கன்னா நம்ம சந்திர பகவானுக்கு உகந்த கோவில். அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு வந்து உகந்த ரத்தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா முத்து. அடுத்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்லாம மட்டேன், அதே சொல்லியிருக்கலாம், சந்திரன் உங்களுக்கு வந்து வீக்கா இருக்காரு உங்க ஜாதகத்திலேயோ இல்லையோ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க சந்திரனோட பலம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இப்ப நம்ம சொன்ன காரகத்துவம் இருக்கு பாருங்க, என்னென்ன காரகத்துவம் சொன்னோம், இப்ப கடற்பயணம் மூலியமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். கடற்பயணங்கிறதுல அடுத்த விட்டுருங்க, புகழ், அழகு, அறிவு, ஆனந்தம், ரசனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்றில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனோட ஆதிக்கம் உங்களுக்கு தேவை. அது கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுங்க ஜாதகத்தில் நீங்கள் தலைகள் தான் நின்னாலும் கிடைக்காது. அப்படி உங்களுக்கு அது தேவைன்னா அந்த பௌர்ணமி நாட்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப விசேஷமான நாட்கள், சந்திரனுக்கு உகந்த நாட்கள். சந்திரன் தன் முழு ரூபத்தையும் பூமிக்கு காட்டக்கூடிய நாட்கள், எந்த ஒரு யாராலையும் மறைக்கப்படாமல் தன் முழு ரூபமும் பூமிக்கு காட்டக்கூடிய நாட்கள். அந்த நாளில் நீங்கள் வந்து இதை பண்ணீங்கன்னா எப்படி விரதம் இருக்கிறது, அன்னைக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த நிலாவிலேருந்து வர கதிர்வீச்சு உங்களுக்கு முழுசாக உங்க உடம்பு கெரிச்சுக்கணும். நம்ம இதை ஞானம் பேசுகிறப்ப வருவோம், சாப்பிடாம இருக்கனால என்ன பயன்னா நம்ம உடம்பு எம்டியாக இருக்கிறங்கிறப்ப கிரகி வெளியே இருந்து வரக்கூடிய இப்போ இந்த பூமிக்கு எல்லா பக்கம் இருக்கிற எல்லா கோள்களோட கதிர்வீச்சு வந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு சூரிய ஒளி வெளிச்சமா இருக்கனால நம்மளுக்கு தெரியுது, சந்திரன் அதை வாங்கி பிரதிபலிக்குது, ஆனா அதோட இதுதான் வருது அது நம்மளுக்கு தெரியுது. இப்ப வெளிச்சம் இல்லாத அதோட வெளிச்சம் நம்மளுக்கு ஒரு இருட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை மித்த கோள்கள்லாம் கொடுக்காதனால இல்ல, மித்த எல்லா கோள்களுடைய கதிர்வீச்சும் பூமியை வந்து சேருது. அதை நம்ம கிரகிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து நம்ம பின்னாடி ஞானம் பேசுறப்ப அதை சேர்த்து பேசி விடுவோம். அந்த காலத்துல துணி இல்லாம இருக்கிறவங்க வந்து அந்த துணி இல்லாம வந்து அந்த கிரகிக்கும் உடம்பு நல்லா அந்த மாதிரி பாத்துக்குருவோம். அதான் வந்து இப்ப என்னன்னா சந்திரனுக்கு வந்து உங்களுக்கு அது வேணும்னா பௌர்ணமி நாட்களில் விரதம் இருங்க, தியானம் பண்ணுங்க, கோவிலுக்கு போய் மன அமைதியாக இருங்க. முடிஞ்சால் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நைட்டில் கொஞ்ச நேரம் நிலா உங்கள் நிலாவை பார்த்த மாதிரி உட்காந்து அமைதியாக நிலாவை பார்த்த மாதிரி இருங்க, இல்லைன்னா கண்ணை மூடிட்டு நீ அந்த பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருங்க, உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அடுத்து சந்திரனோட வாகனம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வெள்ளை குதிரை சந்திரனோட வாகனம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சும்மா அந்த ஜாதகாரங்க மாதிரி மட்டும் பளிச்சு பளிச்சுன்னெலாம் பேசலை. உங்களுக்கு இது புரியணுங்கிறதுனால நான் எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி எதோ சொல்லி சொல்லி கொண்டு வரேன், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே புரியணும் தான் நம்மளுக்கு ஆசையை தவிர
எனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு உங்களுக்கு கூட வந்து சொல்ல வரல, உங்களுக்கு ராசி பலன்னு சொல்ல வரல, உங்களுக்கு இது புரியணும். அதனால தான் நான் இப்போ வேற மாதிரினா இந்த இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு டாப்பிக்கும் பேசுறதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ போடுவேன் அந்த வியூவர்ஸுக்காக, இல்லைன்னு வச்சுக்கோங்களே கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுறான் அவ்வளோதான். இதுக்கு இதுதான் காரதம், இதுக்கு தான் காரதம் அப்படின் நான் வந்து உங்களுக்கு புரியணும். ஒரு ரெண்டு மூணு இது புரிஞ்சாலே போதும்ல, அதுக்குள்ளே வந்துடுவீங்கள. அப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் என்னென்னமோ சொல்லி சொல்லி வரேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கங்க. பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.